ஐபிஎல் 2022 ஆண்டு சீசனை முன்னிட்டு மெகா ஏலம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறுகிறது. இதனையொட்டி அணிகள் தக்க வைத்துள்ள வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. 4 முறை ஐபிஎல் சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முதல் வீரராக ஜடேஜா 16 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டுள்ளார். தோனி 12 கோடி ரூபாய்க்கும், மொயின் அலி 8 கோடி ரூபாய்க்கும், ருத்ராஜ் கேக்வாத் 6 கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். 5 முறை சாம்பியன்களான மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், பொல்லார் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். 2 முறை சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகம் ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல், பிருத்வி ஷா, நார்ஜே ஆகியோரை தக்க வைத்துள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்வாகம் விராட் கோலி, மேக்ஸ்வெல், முகமது சிராஜ் ஆகியோரை தக்க வைத்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணி 2 வீரர்களை மட்டுமே தக்க வைத்துள்ளது. மயங்க் அகர்வால் 14 கோடி ரூபாய்க்கும், அர்ஷ்தீப் சிங் 4 கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 28 கோடி ரூபாய் செலவு செய்து சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், இளம் வீரர் ஜெய்ஷ்வாலை தக்க வைத்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேன் வில்லியம்சனை 14 கோடி ரூபாய்க்கும், உம்ரான் மாலிக் மற்றும் அப்துல் சமாத் ஆகியோரை தலா 4 கோடி ரூபாய்க்கும் தக்க வைத்துள்ளது.